Hi friends, welcome to PGDRB Max channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பவர் சீரிஸ்னா என்ன? சோ அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பவர் சீரிஸ் வச்சு கம்பல்சரி ஒரு क्वेश्चनா ரெண்டு क्वेश्चनா கம்பல்சரி எல்லா டிஆர்பி எக்ஸாம்லயும் கேக்குறாங்க. சோ அதனால நம்ம நல்லா பாத்துக்கலாம். பவர் சீரிஸ் A power series is of the form a0 plus a1z plus a2z square plus etc plus anzn plus etc. அதாவது என்ன ஆகும்னா சீரிஸ்னா நமக்கு தெரியும் பவர் சீரிஸ்னா இப்படி இருக்கும் அப்படி சொல்றாங்க a0 plus a1z plus a2z square plus etc plus anzn இந்த ஃபார்ம்ல வந்துனா இப்போ என்ன ஆகும்னா பவர் சீரிஸ்னு சொல்றாங்க இந்த சீரிஸ் பேரு பவர் சீரிஸ்னு சொல்றாங்க வேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் an சப இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்லையா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் an அண்ட் தி வேரியபிள் z ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸும் இந்த z உம் என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படினு சொல்றாங்க அடுத்தது இந்த பவர் சீரிஸ் எப்படி எழுதலாம் அப்படினா ஷார்ட்டா சம்மேஷன் ஆஃப் n 0 டு இன்ஃபினிட்டி an இன்டு z பவர் n அப்படினு எழுதலாம் சோ எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா சோ இந்த பவர் சீரிஸ் கிடைக்கும் a0 plus a1z அடுத்தது plus a2z square plus a3z cube plus etc அப்படினு கிடைக்கும் இதான் என்ன அப்படினா இந்த பவர் சீரிஸோட ஷார்ட் ஃபார்ம் சம்மேஷன்ல எழுதுறோம் இதில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பவர் சீரிஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணியாலாம் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க சம்மேஷன் n 0 டு இன்ஃபினிட்டி an into z - z0 ஹோல் பவர் n இஸ் ஆல்சோ a பவர் சீரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் z0 அதாவது பவர் சீரிஸ்னா இப்படி தான் வரும்னு சொல்றோம் அதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இந்த z கோஎஃபிஷியன்ட் இந்த z சோ z ஓட பவர்ஸோட வரதா என்னன்னா பவர் சீரிஸ் இங்க எப்படி இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் இசோடோட பவர் இருக்குது வெறும் இசட் இல்லாம இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்னு ஒரு டேம் கிடைக்குது அப்ப இப்படி வந்தாலும் இது என்ன ஆகுனா பவர் சீரிஸ் தான் சொல்லுவோம் இந்த இசட் நாட் என்ன சொல்லணும் இந்த பவர் சீரிஸோடைய சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி an இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் n இஸ் ஆல்சோ ஏ பவர் சீரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் இசட் நாட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் சீரிஸ் இஸ் அதாவது ஒரு பவர் சீரிஸோடைய ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு தான் இது என்ன ஃபார்ம்னா ஒன் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இட் இஸ் ஏ ஜியோமெட்ரிக் சீரிஸ் ஏன் எப்படி இருக்குன்னா இசடோட மல்டிபிளிகேஷன்ஸ் அதாவது இசட் என்ன ஆகுதுன்னா காமனாக மல்டிபிளை ஆகிட்டே வருது இங்கே இசட் இருக்கு இங்கே இசட் ஸ்கொயர் இருக்கு இங்கே இசட் கியூப் இருக்கு அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இசட்டை மல்டிபிளிகேஷன் பண்ணுறோம் ஸோ அப்போ மல்டிபிளிகேஷன் வரதால இது என்ன சொல்லணும்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஜியோமெட்ரிக் சீரிஸோடைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்டிஸ் படி இதோடைய nth டேம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம் ஸோ nth டேம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரிஸ் என்ன வருது இந்த சீரிஸோடைய nth டேம் அப்போ sn ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இசட் பவர் n மைனஸ் ஒன் ஸோ nth டேம்னு வரக்குள்ள ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ n டேம்ஸ் தான் வரணும் இங்கே அப்போ என்ன வருதுன்னா n மைனஸ் ஒன்னோட முடியணும் ஏன்னா இங்கே ஒரு டேம் ஃபர்ஸ்ட்லேயே வருது ஒன்றுன்றது அப்போ மீதி இருக்க டேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா n மைனஸ் ஒன் டேம் தான் கிடைக்கும் n மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டோட்டல் என்ன nth டேம் அப்படின்னு சொல்லுவோம் இதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் சீரிஸோடைய nth டேம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லியாச்சு அப்போ ஜியோமெட்ரிக் சீரிஸாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த nth டேமுக்கு ஃபார்முலா இருக்குது ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம் sn ஈக்குவல் டு a இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் ஹோல் பவர் n டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் ஏன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேமு ஆர்ன்றது என்ன அப்படின்னா நிறையா டிஃப்ரென்ஸ் மல்டிபிளேஷன் டிஃப்ரென்ஸு ஸோ அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்போ sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் வேர் ஆர் லெஸ் தென் ஒன் ஸோ இங்கே வரக்குள்ள இந்த டைம் வரக்குள்ள மாலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜியோமெட்ரி சீரிஸோடைய எந்த டைம் கிடைக்குது அப்போ இங்கே வரக்குள்ள ஆரோட வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும் ஸோ இதான் என்ன அப்படின்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் இப்போ அதுலேருந்து சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் If modulus of z1 less than 1, limit n tends to infinity, modulus of zn equal to 0. So, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பார்த்துருக்கோம்
சோ n மைனஸ் 1 ஓட முடிஞ்சிரும் z பவர் n மைனஸ் 1 ஓட முடிஞ்சிரும் இப்போ z பவர் n வலிக்கு நம்ம லிமிட் எடுத்துட்டோம்னா z ஓட வேல்யூ மலஸ் ஆபிசரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துனா அத லிமிட்டோட வேல்யூ என்ன அப்படினு பார்த்தோம்னா நமக்கு 0 இருக்கும் அப்படிங்கறாங்க சோ இதில இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு பார்த்தா n தோட லிமிட் ஃபைண்ட் பண்ணலாம் அப்ப லிமிட் n டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி sn sn னா n தோட ஈக்குவல் டு 1 / 1 - z மலஸ் ஆபிசர் லெஸ் தென் 1 அப்படினு சொல்றாங்க சோ இது வந்து என்னன்னா ஒரு क्वेश्चनா கேட்பாங்க இத மைண்ட்ல வச்சுக்கணும் அப்ப நம்ம என்ன கேட்டா ஜியோமெட்ரிக் டேர்ம் உடைய nth டேர்ம் உடைய லிமிட் என்ன ஆகும்னா 1 டிவைடட் பை 1 - z அப்படினு சொல்வோம் தி ஜியோமெட்ரிக் சீரிஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு 1 டிவைடட் பை 1 - z இன் மலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 சோ இதான் அந்த क्वेश्चन சொன்னேன் இப்ப நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனா சோ அதை நாம என்ன சொல்றோம்னா கன்வர்ஜஸ் அப்படினு சொல்வோம் சோ அப்ப ஒரு சீரிஸ்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனா தட் சீரிஸ் இஸ் கன்வர்ஜஸ் அப்ப எப்ப கன்வர்ஜஸ் ஆகுது அப்படினு பார்த்தோம்னா அந்த ஜியோமெட்ரிக் சீரிஸ் கன்வர்ஜஸ் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் z இன் மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 சோ அதுதான் நம்ம சொல்றோம் அதான் இந்த क्वेश्चन வரும்னு சொன்னேன் சோ அதான் இது சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஏபிள்ஸ் தியரம் அப்படினு ஒரு தியரத்தை பார்க்க போறோம் ஏபிள்ஸ் தியரம் பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியம் ஃபார் எவரி பவர் சீரிஸ் summation n equal to 0 to infinity a n into z power n there exists a number r 0 less than or equal to r less than or equal to infinity call the radius of convergence with the following properties அதாவது எந்த ஒரு பவர் சீரிஸ்க்கும் நமக்கு ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆனா அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த லிமிட் எப்படி இருக்கும்னா 0 to infinity குள்ள அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் சோ அந்த லிமிட் நாம என்ன சொல்லணும் அப்படினு பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படி சொல்றோம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனா அது கன்வர்ஜென்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுல இது நாம என்ன சொல்றோம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்றோம் வித் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்டீஸ் பின்னாடி வரும் ப்ராப்பர்டீஸ் வச்சு இது என்னது அப்படி பார்த்தோம்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படி சொல்றோம் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம் சோ கண்டிப்பா ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும் பவர் சீரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம் பவர் சீரிஸ் தெரிஞ்சிட்டோம் இப்போ இது ஏபிள்ஸ் தியரம் இந்த தியரத்துக்கு பேரு ஏபிள்ஸ் தியரம் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம் தி சீரிஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி ஸோ அப்போ கன்வர்ஜன்ஸ் சொல்லியாச்சு அப்போ த சீரிஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ் ஆச்சுன்னா ஃபார் எவரி இசட் வித் மாலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க மாலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா ஸோ அந்த கன்வர்ஜன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் பொதுவாகவே மாடுலஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா அப்சல்யூட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை விட சுமாலஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இஃப் அடுத்தது இதுல இன்னொரு சொல்கிறாங்க இஃப் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ லெஸ் தென் ஆர் ஆரை விட கம்மியாக ஜீரோவோட அதிகமாக ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா The convergence is uniform for modulus of z less than or equal to rho அப்படினு சொல்றாங்க அத ஒண்ணும் கிடையாது r ன்றது என்னன்னா radius of convergence அந்த மைண்ட்ல வச்சுக்கணும் r ஓட modulus value modulus of z ஓட value r ஓட smallest value ஆ இருந்துனா அதுக்கு பேரு absolutely convergence நமக்கு தெரியும் modulus value வந்துனா அது absolutely absolutely னா modulus இருக்கணும்னு இப்போ ஆரோட சுமாலஸ்ட் வேல்யூ ஒன்று எடுத்துக்கிறோம் சுமாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவோட மாலஸ் ஆஃப் வேல்யூ மாலஸ் ஆஃபீஸரோட வேல்யூ சுமாலஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதாவது மாலஸ் ஆஃபீஸர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரோவாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாகவோ அதோட கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு இப்போ ஆர்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜன்ஸ் ரோனா ஆரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆன் மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் நம்ம இது வரைக்கும் லெஸ் தென் ஆர் தான் பார்த்தோம் முன்னாடி இப்போ ப்ராப்பர்ட்டியில் இப்போ ஈக்குவல் டு ஆர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா நத்திங் டெஃபினேட் கேன் பி ஸ்டேட்டட் அபவுட் த பவர் சீரிஸ் அதாவது இந்த பவர் சீரிஸுக்கு வந்து ஸோ நம்ம அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸா அல்லது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஏன்னா ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும் ஸோ அது ஈக்குவல் வரக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்படின்றாங்க சொல்கிறாங்க சப்போஸ் த பவர் சீரிஸ் மே கன்வர்ஜன் ஆர் டைவர்ஜன்
அதாவது என்ன ஆகும் பண்ணுறாங்கன்னா, இது என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பவர் சீரிஸ் வந்து கன்வர்ஜனாகவும் இருக்கலாம் அல்லது டைவர்ஜனாகவும் இருக்கலாம். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்னா அது கன்வர்ஜனாகவும் இருக்கலாம் அல்லது டைவர்ஜனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஆன் மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் த பவர் சீரிஸ் இஸ் டைவர்ஜன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஆறுன்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பவர் சீரிஸ் என்ன அப்படின்னா டைவர்ஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தட் த பவர் சீரிஸ் இஸ் டைவர்ஜன். இப்போ ரொம்ப முக்கியம், லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட லெஸ் தென் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்சல்யூட்லி. ஸோ ஆரோட ஸ்மாலஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம். ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம், கன்வர்ஜெண்டாகவும் இருக்கலாம் டைவர்ஜெண்டாகவும் இருக்கலாம். அப்போ கிரேட்டர் தென் ஆர் வந்துச்சுன்னா கம்பல்சரி அது என்ன அப்படின்னா டைவர்ஜன். மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர்னா கண்டிப்பாக என்னன்னா டைவர்ஜன். இந்த பவர் சீரிஸ் எப்படி இருக்குன்னா டைவர்ஜெண்டாக இருக்கும். சரி, நம்மளே சொன்ன மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்னா இஸ் கால்ட் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஈக்குவல் டு ஆர்னு வரக்குள்ள ஈக்குவல் டு மாடுலஸ் வேல்யூ ஒரு காம்ப்ளெக்ஸில் மாடுலஸ் வேல்யூ வந்துச்சுன்னா ஈக்குவல் ஒரு கான்ஸ்டன்ட்டாக வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு சர்க்கிள். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் இஸ் கால்டு எ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜன். ஆர் இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன். ஆர்ன்றது ரேடியஸ் நம்மள்கிட்ட சொல்லியாச்சு. அப்போ இது சர்க்கிள்னா ஆர்ன்றது என்னென்னா நமக்கு ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு டயக்ராம் மைண்டில் வச்சுக்கலாம். ஈஸியாக இதை போட்டு வச்சுக்கிங்க, இதை போட்டு வச்சா நமக்கு மைண்டில் வச்சுக்கோம். சர்க்கிள் ஆஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறோம். என்ன மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்ன்றது ஒரு சர்க்கிள். ஸோ இதான் என்ன அப்படின்னா சர்க்கிள் ஃபுல்லு வரைஞ்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஆச்சுன்னா அது என்ன அப்படின்னா அப்சல்யூட்லி, அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர், ஆரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லுமே ஆறு, இதான் என்ன அப்படின்னா ரேடியஸு. இதுக்குள்ளே அந்த லாஸ்ட்டு என் பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜன். ரைட், இந்த ஆரை விட சுமாலாஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் ரோனு, அதான் இந்த ரோ. அந்த ரோ எப்படி இருக்குது அப்படின்றது இந்த சர்க்கிள்குள்ளே வருது. அப்போ இந்த சர்க்கிள்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன். அது எப்படி இருக்கும், மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ்னார் ஈக்குவல் டு ரோவாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ்னார் ஈக்குவல் டு ரோவாக இருக்கணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். அடுத்தது இது உள்ளுக்குள்ளே பேசியாச்சு, மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட் நார் ஈக்குவல் டு ஆர், ஆரை விட வெளியில் வருது. கிரேட் நார் ஈக்குவல்னா ஆரை விட்டுட்டு வெளியில் வர்றது இந்த பாயிண்ட்ஸ்லாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட் நார் ஈக்குவல் டு ஆர்னா தட் இஸ் டைவர்ஜென்ட். ஸோ இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க பாயிண்ட்லாம் என்னென்னா டைவர்ஜென்ட். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்ன்றது என்னென்னா நமக்கு தெரியும், சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜனில் அதாவது இந்த சர்க்கிளில் இது கன்வர்ஜெண்டாகவும் இருக்கலாம் அல்லது டைவர்ஜெண்டாகவும் இருக்கலாம். ஸோ எப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, தட் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜன். ஸோ அதோட சுமாலஸ்ட் வேல்யூ ரோ வந்துச்சுன்னா ஸோ அது என்ன அப்படின்னு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன். கிரேட் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் வந்துச்சுன்னா டைவர்ஜன். ஸோ அந்த சர்க்கிளில் நாட் டிஃபைன்ட், கன்வர்ஜனாக இருக்கலாம் டைவர்ஜனாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பவர் சீரிஸ். பவர் சீரிஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜனாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.